மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மகளிர் உரிமைத்துறைக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th, 8th, 10th டிகிரி, யூஜி, பிஜி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாளர் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு வயது வரம்பும் அவங்க கொடுக்கல. பட் இதுக்கு முன்னாடி வந்த வேலைவாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 40 வயது வரையும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஜாபு கொடுக்கல, ஆனாலும் நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கா நல்லது, ஏன்னா அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, நேரடி பணி நியமனம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிச்சுக்கலாம், பட் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தமிழக அரசு சமூக நலம் மற்றும் பெண்கள் உரிமைத்துறைக்கான வேலைவாய்ப்பில் என்ன வேலைவாய்ப்பு ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் கன்சல்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் ஆர் சோசியலாலஜியில் முடிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு மேலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸ் கன்சல்டனுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. இரண்டாவது செக்யூரிட்டி கார்டு. இதுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டாக ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், இதுக்கான கல்வி தகுதி எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் செக்யூரிட்டி கார்டாக எங்கேயாவது வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஆண் பெண் இருவாளருமே விண்ணப்பிக்கலாம். மூணாவது மல்டி பர்பஸ் ஹெல்பர். இதுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், இதுக்கு ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஃபஸ்ட்டு கேஸ் கன்சல்டனுக்கு பெண்கள், அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கும் பெண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும். செக்யூரிட்டி கார்டுக்கு ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இதுக்கான ஏஜ் லிமிட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 18 முதல் 40 வயதுக்கு உள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்காங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க விண்ணப்பிக்க வேண்டாம், ஏன்னா மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த அனைத்து வேலைவாய்ப்புகளும் இதே டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் 40 வயது தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலே என்றைக்குமே சொன்னதில்லை. ஸோ அதனால் அதுக்குள்ளே இருக்கவங்களே இதுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் கன்சல்டன்ட் 15,000 ரூபாய், செக்யூரிட்டி கார்டு 10,000 ரூபாய், மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு நீங்கள் 6,400 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது. இதுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக தான் போய் அப்ளை பண்ணணும். டைரெக்டாக போய் நீங்கள் அவங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் எது கொடுக்கல, நீங்கள் கூட பயோடேட்டா வச்சுக்கோங்க. அப்படிலாம் டைரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கே போங்க. போய் அங்கே ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கூட வச்சு கொடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கூட வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வைங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பஸ், ராமநாதபுரம், 623503. இந்த அட்ரஸுக்கு டைரெக்டாக போய் வாங்கி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வாங்கி அங்கே சப்மிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பயோடேட்டா வச்சு நீங்கள் உங்களோட சப்மிட் பண்ணுங்கள். போகிறப்ப பயோடேட்டா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ஏப்ரல் தான் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், இதை கிளிக் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.